வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு முறை ரத்து. வெளியான பரபரப்பு செய்தி. இதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோ நம்ம பார்க்கறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. ஸோ கிட்டத்தட்ட 21 மாநகராட்சியில் நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை வந்து நாளை நடைபெற இருக்கிறது. ஸோ இந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 99% வந்து கல்லூரிகளாகவே இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் நம்ம இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதற்கான கரெக்டான பதில் என்ன அப்படின்னா, இருக்குது ஆனால் இல்லை, இந்த மாதிரி தான். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒட்டு மொத்தமாக விடுமுறை விடப்படலை. ஸோ நிறைய பள்ளிகளில் விடுமுறை விட்டுருக்காங்க. சில பள்ளிகளில் வந்து, குறிப்பாக தனியார் பள்ளிகளில் வந்து கொஞ்சம் பள்ளிகளில் மட்டும்தான் விடுமுறை இருக்குது, மற்ற பள்ளிகளில் எல்லாமே கிளாஸ் இருக்குது. ஸோ வாக்குச்சாவடி மையங்களாக, அந்த வாக்கு எண்ணும் மையங்களாக இருக்கிற ஒரு சில பள்ளிகள், இந்த மாதிரி பள்ளிகள் எல்லாத்துக்குமே வந்து விடுமுறை விடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பள்ளிக்கு விடுமுறை, இந்த பள்ளிக்கு விடுமுறை இல்லை அப்படின்னு வந்து தெளிவாக யாராலும் சொல்ல முடியாது. ஸோ அவரவர் தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் இருக்குது நிலைமை. எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக கடந்த 19ஆம் தேதி விட்ட மாதிரி லீவ் வந்து விடலை. ஸோ நிறைய பள்ளிகள், ஆனால் வந்து நிறைய, குறிப்பாக அரசு பள்ளிகளில் நிறைய விடுமுறை இருக்குது, தனியார் பள்ளிகளில் கம்மியான விடுமுறை இருக்குது. ஸ்கூலை அணுகி வந்து ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.